யாழ்ப்பாணம் போனீங்கன்னா இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. இது என்ன சம்பந்தக்கான பிஸ்கட்டா? வேற லெவல். Hi viewers, welcome to WFT. I'm Sambat and சிவகண்ணன். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை யாழ்ப்பாணத்தில் நல்லூர் முருகன் கோயில்கிட்ட இருக்கோங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டு ரியோ ஐஸ்கிரீம். நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு கண்டியில் ஒருத்தர் சொன்னார், யாழ்ப்பாணம் போனீங்கன்னா இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. சம்பத் கான். ஆமாம், கண்டிப்பாக உடனே அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மைண்டில், ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இங்கேருந்து கிளம்புறது இல்லைன்னு. அதனால் முதல் வேலையாக ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டோம். சம்பத் கான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே தான் அவனு அடம் பிடிக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகண்ணன் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டார். நோட்டீஸ் இஸ் பாயிண்ட். கான் சொல்லுங்கள், உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? நீங்கள் இன்றைக்கி வேறு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்க. அப்படியா? ஆமாம், சரி கிளம்புங்க. கிளம்புங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. சம்பத் கான், உங்களுக்கு என்ன ஃப்ளேவரு? அது விடுங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, விடுங்க. ரெண்டுமே எனக்கு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டா வயிறு வலிக்கும் சம்பத் கான். எனக்கு தானே, எனக்கு தானே. யாரு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வயிறு வலிக்கும். பார்க்குறவங்களா? திரும்பி வந்துக்கிறேன். அந்த பக்கம் வந்து உட்காந்து பார்ப்பேன். ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் ஒரு ஃப்ளேவர் வாங்கினீங்கன்னா 100 ரூபாயாம்மா. மூணு ஃப்ளேவர் நம்ம வாங்கியிருக்கோம். சம்பத் கான் மேலே முந்திரிலாம் போட்டிருக்காங்க. சம்பத் கான், எனக்கு முந்திரிலாம் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஆமாம், நல்லா இருக்குது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போ தான் தெரியுது யாழ்ப்பாணம் போனால் அங்கே போகாமல் வராதிங்க அப்படின்னு. அருமையாக இருக்குது. மூணு ஃப்ளேவர் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. ஏன் சம்பத் கான், இது என்ன சம்பத் கான் பிஸ்கட்டா? ஆக்சுவலாக இதில் நம்ம க்ரீம் தழி தருவாங்க. இங்கே இது ஐஸ்கிரீமோடு சாப்பிடும்போது வேறு லெவல். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஜல்லி எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஜெல்லி ஐஸ்கிரீம் சொன்னாங்க, அதே மாதிரி சொன்ன மாதிரியே ஜெல்லி போட்டு வச்சுருக்காங்க. ஜெல்லி சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது அத்தனையுமே ஜெல்லி தான். அந்த ஜெல்லி ஐஸ்கிரீமோடு சேர்ந்து சாப்பிடும்போது அருமை. ஸ்பூனு முத கொண்டு இவங்க என்னென்னா உட்டில் தான் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து ஸ்ரீலங்காவில் அலோடு கிடையாது, அப்படியே கம்மி பண்ணிட்டாங்களாம். ஜி முடிஞ்சுதா? முடிஞ்சு சம்பத் கான். கேண்டி கேம்ஸில் 5வது ஸ்டேஜ் தாங்க, 6வது ஸ்டேஜ் போயிட்டுருக்குறேன் இப்போது. உங்களை மாதிரி வேகமில்ல இல்லை சம்பத் கான். நான் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தால் நான் விடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கடை விட்டு போகும் போல இருக்குதே. டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குதா? இன்னும் நாலு ஐஸ்கிரீம் சொல்லிட்டுமா? போதும், நான் அப்படியே ஒரு வாரத்துக்கு தூங்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ரீலங்காவில் ஜப்னோவில் தான் இருக்கேன். ஜப்னோவில் பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு கோயில், அதாவது கந்தசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரியோ ஐஸ்கிரீம் தான் உட்காந்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா கிளாஸ் காலி, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ரெண்டு பேர் சாப்பிட்டோம், அருமையாக இருந்தது. இங்கே இருக்கிற வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த நல்லூருக்கு வரவங்க, ஐ மீன் இந்த ஜப்னோவுக்கு வரவங்க இந்த ரியோ ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போக மாட்டேன்னாங்க. அதனால தான் நாங்களும் வந்து சாப்பிட்டு இதை டேஸ்ட்டை பார்க்கலாம்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த ஃப்ளேவரை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சின்னதாக தான் நடத்திட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு அவங்க பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணது. இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு நீங்கள் எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நல்லூர் கோயில் கொடியேற்றத்திலிருந்து தொடர்ந்து எங்கள் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் குடும்பம் சொந்தக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து ஒரு 15-20 வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம். தனி ருசி என்றால் ரியோ ஐஸ்கிரீம் யாழ்ப்பாணத்தில் பிரபலியமானது. இப்போ கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி கூட ஒரு மீட்டப் வச்சுருந்தோம், மீட்டப்பில் மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீட் பண்ணிட்டாரு. உங்கள் பேருங்க? இல்ஹாம். இல்ஹாம். இங்கே எவ்வளோ நாளாக நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்க? ஒரு 4-5 மாதமா. சரி, டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? ஜஃப்னாட அடையாளமே ரியோ ஐஸ்கிரீம். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ரியோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க? நான் ஒரு 4-5 வருஷம் ஜப்டாக்கு வந்ததுலேருந்து ரியோக்கு வரணும் வரணும் ஆசை. அப்படிங்களா? அதனால் அடிக்கடி வரும். சம்பத் கான் சொல்லுங்கள், ரியோ ஐஸ்கிரீமை பற்றி உங்கள் கருத்து? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, சுவையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, அருமை. நீங்களும் வந்திருந்தீங்க இல்லை, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.